பக்க எதிர்ப்பு இருக்கிறதுனால நாங்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம்னா நீங்கள் யாருமே சொல்ல முடியாது. இதுக்கு முதலமைச்சர் அவர்கள் என்ன பதில் கொடுக்க போறாரு? இன்னைக்கு தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா, பிச்சை போட்டா நீங்க வந்து அவங்க வாக்களிப்பீங்க உங்களுக்கு. SA College of Arts and Science. For admissions visit www.sacas.ac.in. இன்னைக்கு ஜாபர் சாதிக் பாக்கும்போது கிட்டத்தட்ட 3500 கிலோகிராம் போது பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கு. 3500 கிலோகிராம் போது பொருட்கள். அப்போ நீங்க நினைச்சு பாருங்க, இது எல்லாமே மொத்தம் நீங்க வந்து எண்ணிக்கை எடுத்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கும், அத்தனை வந்து எவ்வளவு இருக்கும், எத்தனை லட்சம் கோடி இருக்கும். இது எல்லாமே வந்து எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை சொல்லிட்டு நீங்க போக முடியாது. அதுல இருந்து ஜாபர் சாதிக் வந்து உங்க கட்சிக்கும் வந்து நீதி கொடுத்திருக்கிறாரு. இது நாங்க வந்து குற்றச்சாட்டு வைக்கல, இது வந்து நார்காட்டிக் சென்ட்ரல் பியூரோலேருந்து NCB உங்களுக்கு வந்திருக்கு. இது வந்து எவ்வளோ போதைப் பொருட்கள் தமிழகத்துக்கு வந்திருக்கு, ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது தமிழகத்திலேருந்து போதைப் பொருட்கள் போகுது. இது ஆஸ்திரேலியா, நியூசிலாண்ட் அண்ட் டெல்லியில் இருக்கிற நார்காட்டிக்ஸ் அந்த இதுலேருந்து டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லாரும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து எங்களுக்கு திமுக எதிர்ப்பு இருக்கிறதுனால நாங்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம்னா நீங்கள் யாருமே சொல்ல முடியாது. இதுக்கு முதலமைச்சர் அவர்கள் என்ன பதில் கொடுக்க போறாரு? இன்னைக்கு தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா, பிச்சை போட்டா நீங்க வந்து அவங்க வாக்களிப்பீங்க உங்களுக்கு. ஏன் நீங்க டாஸ்மாக் கொடுங்க? கலைஞர் அவர்கள் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆட்சிக்கு வந்தா டாஸ்மாக்கள் வந்து குறைப்பேன், டாஸ்மாக் கடைகள் குறைப்பேன்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? இதே ஸ்டேட்மெண்ட் அவரது, நான் ஆட்சிக்கு வந்தாக கொஞ்சம் கொஞ்சமா டாஸ்மாக் கடைகள் குறைப்பேன். இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு? கொஞ்சம் கொஞ்சமா நாங்க வந்து மறுபடியும் வந்து டாஸ்மாக் கடைகள் குறைப்போம். ஆனா பள்ளி வாசல்லயே உங்களுக்கு வந்து டாஸ்மாக் கடைகள் இருக்கு, காலேஜ் பக்கத்துலயே உங்களுக்கு டாஸ்மாக் கடைகள் இருக்கு, எங்கே குறைச்சிங்க? வீட்டில் இருக்கிற தாய்மார்களுடைய பிரச்சனைகள் தீக்க வைப்பீங்கன்னு பார்த்தாக்கா டாஸ்மாக் பிரச்சனைகள் இன்னும் தீரல, அதுக்கு நடுவில் இந்த போதைப் பொருட்கள் பிரச்சனை இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கு. வீட்டில் இந்த பசங்க வெளியில் போகும்போது, பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது, இல்லை கல்லூரிக்கு போகும்போது, அங்கேருந்து வெளியில் வரும்போது, இல்லை எங்கேயாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகும்போது எங்கே போதைப் பொருட்களுக்கு அடிமை ஆயிடுவாங்களான ஒரு பயத்தில் இன்னைக்கு தாய்மார்கள் எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. தமிழ் மக்களுக்கு ஒரு பதில் அளிக்கணும். இதே வேற கட்சி இருந்திருந்தா, இன்னைக்கு திமுக ஆளுங்கட்சி இருக்கு, ஆனா இது எதிர்கட்சியில இருந்திருந்தா இன்னைக்கு திமுக ஒவ்வொரு தெருக்கும் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணி யார் முதலமைச்சர் இருக்காங்களோ அந்த முதலமைச்சர் பத்தியிலிருந்து விலகணும்னா அவர் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பாங்க. இதே காங்கிரஸ்காரங்க ஒவ்வொரு இடத்துல உட்காந்துட்டு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்திருப்போம். இதே ராகுல் காந்தி அப்போ வந்து நடுவில் உட்காந்துட்டு பேப்பரை பேன என்ன பேசணும்னு தெரியாம தப்பா தப்பா பேசியிருப்பாரு, ஆனா ஆர்ப்பாட்டத்தில் கலந்துருப்பாரு. இன்னைக்கு காங்கிரஸ் கூட தனக்கு 9 சீட் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் நான் எப்படி வாங்கணும்னா ஒரு நப்பு ஆசையில உட்கார்ந்துட்டு யாருமே எதிர்ப்பு தெரிய வைக்கல. கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க அத்தனை பேர் யாராவது இதுக்கு எதிர்ப்பு தெரிய வச்சாங்களா? யாராவது ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா? யாராவது ஒரு பேச்சாவது கொடுத்தாங்களா? இதே விசிகே இருக்கட்டும், இல்லைன்னா யாரும் வந்து இருக்கட்டும், யாராவது போயிருக்காங்களா? யாருமே பேசல. அப்போதான் எல்லாருக்கும் இதுல சம்மந்தம் இருக்குன்னு அர்த்தம். எல்லாருக்கும் இந்த போதைப் பொருட்கள் வந்து கடத்தும் போது எல்லாருக்கும் அதுல கட்டிங் போதுன்னு அர்த்தம், கமிஷன் போதுன்னு அதுதான் அர்த்தம். அதுதான் நான் சொல்லுவேன், உங்களுக்கு கமிஷன் வருது, ஏன் நான் சம்பாதிக்கிறேன், அது வரைக்கும் மக்கள் எப்படி போனா எனக்கு என்னன்னா ஒரு தாட்ல எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. SA College of Arts and Science. For admissions visit www.sacas.ac.in.